ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இரோடை ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் இரோடை ஸ்பெஷலில் வெனிலா ஃப்ளேவரில் ஒரு டூ டியர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அடுக்குள்ள கேக்கை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெனிலா கேக்குக்கு நான் ஏற்கனவே கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டை இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே இருக்குது. அதை யூஸ் பண்ணி தாராளமாக இந்த மாதிரி கேக்கை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg இருக்கும். 8-inch பேன் யூஸ் பண்ணி பேக் பண்ணேன். செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg 6-inch பேன் யூஸ் பண்ணி பேக் பண்ணேன். எப்போவுமே இந்த மாதிரி 2-tier கேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டியருக்கும் செகண்ட் இயருக்கும் இடையில 2 inches வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கீழே வந்து நீங்கள் 7-inch பேன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து 5-inch பேன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுல் அப்புறம் ஹேண்ட் மிக்சரோட ராட் ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1.5 cup அளவுக்கு ஜில்லுன்னு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா ஸ்ட்ராங் பீக் வர அளவுக்கு இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது எப்பவுமே ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஸ்ட்ராங் பீக் வந்திருக்கு. இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் இயர் கேக்கை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் போலில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ஸ்பாஞ்சை மேலே வச்சுக்கலாம். அடுத்து இது மேலே சுகர் சிரப் வச்சு கேக் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. சுகர் சிரப் போட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் விப்பிங் க்ரீம் போட்டு கேக் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி ஓரத்துலேயும் நம்ம க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயரை ரெடி பண்ண மாதிரியே மீதி இருக்கிற 3 layerமே சுகர் சிரப் அப்புறம் க்ரீம் வச்சு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 layerமே சுகர் சிரப் அப்புறம் க்ரீம் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ வெறும் க்ரம் கோட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஃபைனல் கோட் கொடுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கேக்கையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக் போலில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து கேக் போல்லேருந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ஸ்பாஞ்சை மேலே வச்சுக்கலாம். இந்த டியருமே செகண்ட் இயர் மாதிரி 4 layer கேக் வச்சு சுகர் சிரப் க்ரீம் வச்சு அதை எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் கேக்குக்கும் க்ரம் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து இதுக்கு நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ செகண்ட் பேட்ச் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா நான் 2 tier க்ரம் கோட் கொடுக்கவே சரியாக இருந்தது. அதனால் திரும்பவும் ஒரு 1.5 cup ஆட் பண்ணி இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் பாதி மட்டும் எடுத்து அதில் வயலட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட வயலட் கலர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த செகண்ட் இயர் 1/2 kg கேக்குக்கு இப்போ இந்த வயலட் கலர் க்ரீம் வச்சு நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட செகண்ட் இயர் கேக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் இயர் கேக்கை எடுத்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் இயர் கேக் மேலே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 knives யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டர் பார்த்து பிளேஸ் பண்ணிக்கிங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக அந்த நைஃபை வெளியெடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மெதுவாக அதை நான் வெளியெடுக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டோட்டலி நம்ம ஒர்க் வேஸ்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பார்த்து பிளேஸ் பண்ணிக்கிங்க.
எனக்கு ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக க்ரீம் வந்து வந்திருக்கு. அதை நான் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீம் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நாம் இந்த கேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக கேக்கோட ஹைட்டுக்கு இதை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, கேக்கை நம்ம வெளியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது என்னாகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வந்து ஸ்லிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரா வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது மூலமாக ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ள ரெண்டு ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது பண்ணுறக்கு 50 grams அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. 100 grams அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்து ரெண்டையும் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2D நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நான் போட்டுட்ருக்கேன். சேம் இதே ஃப்ளவர் டிசைன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் கேக் ஃபுல்லாக வர மாதிரி தான் நான் போட போகிறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து கேக் மேலே பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸை இந்த மாதிரி அங்கங்கே நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். மேலே மட்டும் இல்லை, கீழேயும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அங்கங்கே இந்த மாதிரி சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா லுக்காக சூப்பராக இருக்குது. இன்னுமே சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த கேக் டாப்பர் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேக் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக ஒரு 2-tier கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்குறக்கு உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 2-tier கேக் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.